ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம ஏசிசி சேனலில் என்ன சூப்பராக இருந்த ரெசிபி இன்றைக்கி நான் காட்ட போகிறேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பாவக்காய், சின்ன பாவக்காய் வந்து எப்படி அழகாக சூப்பராக பொரியல் பண்ணுறது டேஸ்ட்டாக அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன பாவக்காய் அந்தளவுக்கு இப்போலாம் கிடைக்கிறதுல, ஸோ சீசன் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 1/2 kg கிட்ட வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கோங்க. ஸோ கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து தண்ணியில் நல்லா நல்ல தண்ணியை போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸோ இது நல்லா வந்து பாயில் ஆகணும். ஸோ இதை இப்படி தனியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ அடுத்து பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நல்லா வேக வச்சிடலாம். ஸோ அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிரும் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படின்னா பாவக்காய் வந்து வெந்துருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ வந்து பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாவக்காய் ரெடி ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். ஸோ கையாலே வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. ஸோ அதனால் பாவக்காயில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூவி நம்ம கையாலே வந்து லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு பிசைஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சில்லி பவுடரையும் போட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா வந்து கையால் வந்து பிசைஞ்சு விட்ருங்க. ஸோ பொரிக்கும் போது இதை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பிசைகிறதுக்கு வந்து அந்தளவுக்கு மிக்சிங் வந்து நல்லாயிருக்காது. ஸோ அதனால் தனியாக வந்து இது வெந்ததுக்கப்புறமே தனியாக எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சமாக வந்து கண்ட்ரி சால்ட் போடுறேன். ஸோ டேஸ்ட்டுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து நாட்டு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நார்மலாக நம்ம எப்பொழுதும் உப்பு சால்ட் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 2 teaspoon அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க சால்ட்டு. சின்ன டீஸ்பூனில் 2 teaspoon அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்து இதையும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து இப்போ வந்து பிசைஞ்சு இது ரெடியாச்சு. ஸோ இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எப்பொழுதும் போல் பொரியல் பண்ண வேண்டியது தான், ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ கடாயை அடுப்பில் வச்சு அதில் வந்து நம்ம குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ குக்கிங் ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறமா அதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு வந்து போட போகிறோம். ஸோ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு உளுந்தம்பருப்பும். ஸோ கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஸோ வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த முழு உளுந்து சேர்க்குறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தனியாக அதில் வந்து கடுகில் வந்து கொஞ்சம் தான் உளுந்துருக்கும். ஸோ இதுவும் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதோட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதோட வந்து நம்ம கறி லீவ்ஸ் கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஒரு கப்பு ஊறி போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சீரகம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இது பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மிக்சர் அந்த பாவக்காய் இருக்கு இல்லையா, ஸோ அதை கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில். ஸோ ஏற்கனவே பாவக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அதுக்கு மேலே உள்ள மசாலாஸ் ஃபுல்லாக நல்லா வேகணும், அதுவும் நல்லா உள்ளக்க இறங்கணும். ஸோ அந்த மசாலா ஸ்மெல் வந்து ராவாக இருக்கிறதுனால ஸோ இதை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அடுப்பு சிம்லே வைங்க. இதுவும் நல்லா மசாலாலாம் நல்லா வந்து மெச்சாகணும். ஸோ இந்த மசாலாலாம் நல்லா வேகுனா 5 minutes ஒன்ஸ் வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ கரண்டியால் வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஸோ மசாலாஸ் ஃபுல்லாக எல்லாமே நல்லா வெந்துடும். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes மட்டும் வேக வச்சாலே போதும் அடுப்பில் சிம்மில் வச்சு. ஸோ இதை 10 minutes கழித்து வந்து பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாகவே நல்லா வெந்துருச்சு. ஸோ மசாலா ராஸ்மெல் எல்லாமே க்ளீனாக போயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே மசாலாவும் அந்த காயோட வந்து பாவக்காயோட நல்லா வந்து மெச்சாச்சு. ஸோ இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து மல்லித்தலையை வந்து அந்த சூட்டுக்கு வந்து தூக்கிட்டிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். ஸோ சின்ன பாவக்காய் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.